ஹலோ ஃபுட் லவர்ஸ், வெல்கம் டு அருணா சமையல். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான தயிர் வடை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தயிர் வடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் வந்து 1.5 மணி நேரம் நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை நாம் இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அதோடு நாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் நான் சேர்க்குறேன் தண்ணி. இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விடாமல். நாம் முதல்ல தண்ணி சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோடு சரி. அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கலை. நாம் வந்து அரைக்கும் பொழுது உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்கா நாம் வந்து தண்ணி சேர்க்கறது குறவாக தான் இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது உளுத்தம்பருப்பு அரைக்கும் பொழுது. நாம் அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோடு நாம் வந்து இப்போ பெருங்காயம் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வடைக்கு நாம் இப்போ வேறு எதையும் நாம் சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான், நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ இந்த வடைகளை வந்து இந்த மாதிரி நாம் தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இந்த வடையை தட்டி போடும்பொழுது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வடை மாவு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம கையில் ஒட்டாமல் எண்ணெயில் அழகாக விழுந்துடும். நீங்கள் அப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தண்ணியில் தொடலைன்னாக்கா உங்கள் கையில் தான் ஒட்டிக்கும் வந்து மாவு, வந்து வடை வந்து சரியாக ரவுண்டாக வராது. இந்த மாதிரி வடைகளை வந்து நாம் தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடைகளை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளோட வடையெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நாம் இந்த வடையை எடுத்துடலாம். நம்மளோட எல்லா வடையும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க போகுது இப்போது. இப்போ நாம் இந்த வடையெல்லாம் சுட்டு வச்சுக்கிற வடையெல்லாம் வந்து நான் அந்த தண்ணியில் போட போகிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சுதுனாக்கா இந்த வடையில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் மொத்தமாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும்.
அதே நேரத்தில் வடையும் சாஃப்ட் ஆகிடும். டயட்டில் இருக்கிறவங்க, வயசில் கொஞ்சம் பெரியவங்க, என்ன ஆயில் ஐட்டம் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறவங்கெல்லாம் தைரியமாக சாப்பிடலாம். இதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வடையை கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம இந்த வடையெல்லாம் எடுத்துடலாம். நம்மளோட தயிர் வடை ரெடி. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்ணெய் எல்லாம் மிதக்கும் பாருங்கள். அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், எண்ணெய் எல்லாம் தெரிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம எண்ணெயில் போட்ட வடை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு தண்ணியில். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 80% எண்ணெயே இருக்காது இந்த வடையில். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ தயிருக்கு வந்து நான 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம், அப்புறம் வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வடையிலையும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தயிரை எடுத்து இந்த வடை மேலே எல்லாம் நல்ல க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த தயிரை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த வடை மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக மிளகாத்தூள் வந்து நான் லைட்டாக தூவிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து வறுத்து பொடி பண்ண சீரகத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன், அதே மாதிரி தூவிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருவன கேரட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. நம்மளோட தயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இதை வந்து செஞ்ச உடனே தான் கட் பண்ணுறேன். நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாய்.